தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று அதிகனமழையும் பதிமூணாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய வட இலங்கை பகுதிகளில் நிலவுகிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக புதுவை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் அடுத்த இரு தினங்களில் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கடந்து செல்லக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது இதன் காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விழ விடுக்கப்பட்டது வானிலை ஆய்வு மையம் கணித்தது போலவே சீர்காழியில் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது நவம்பர் பதினாறாம் தேதி வரை மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது